இப்போது தீர்க்கதரிசி அப்படின்ற படத்தை வந்து பார்த்துட்டு வரேன். படம் வந்து அருமையாக இருக்குது. பச்சரிசி புழுங்கரிசி, பச்சரிசி புழுங்கரிசி, நான் பார்த்த படம் தீர்க்கதரிசி. நடிப்புனா வடிவுக்கரசி, நடிப்புனா வடிவுக்கரசி, நான் பார்த்த படம் தீர்க்கதரிசி. கல் இருந்தா ரேஷன் அரிசி, கல் இருந்தா ரேஷன் அரிசி, நான் பார்த்த படம் தீர்க்கதரிசி. இந்த படத்தோட இயக்குனர் மோகன் சுந்தரபாண்டியன் அப்படி ரெண்டு பேர் போட்டுல, அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. எப்படி சிங்கம் படத்தில் சூர்யா சார் படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், போலீஸ் தான் ஃபுல்லாக காரு பறக்கிறது அந்த மாதிரி. இந்த படத்துலேயும் கட்டிங் சும்மா, எடிட்டர் யாரும் தெரியல, சும்மா கட் பண்ணி கட் பண்ணி சூப்பராக போட்டிருக்கீங்க. அந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் யாரும் தெரியல, மியூசிக் டைரக்டர் சார் அந்த அந்தோனி தாஸை வச்சு ஒரு சாங் ஒன்று, அது நல்லா கானா சாங், போலீஸ்காரங்களை பற்றி பாடியிருக்கீங்க, அது நல்லா அருமையாக இருக்குது. உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் சத்யராஜ் சார் நடிச்சிருக்கீங்க. சத்யராஜ் சார், உங்களுடைய நடிப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நடிப்பு எல்லாருக்கும் தெரியும் நல்லா நடிப்பீங்கன்னு, ஆனால் பாத்ரூமில் உச்சா பேய்வீங்க பாருங்கள், அந்த நடிப்பு அடாடாடாடாடா. இல்லை உண்மையிலே அது ஒரு தத்ரூபம் வேணும்ல, நம்ம உச்சா போனாக்க எப்படி உச்சா போவோம், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி உச்சா போவோம். ஆ, அந்த மாதிரி அப்படி அப்படி போவார், அப்படி அப்படி போவார், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டைலாக், டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரில, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏழையும் இல்லை, வாழ தெரியாத கோழையும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனகர்த்தா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட நடிகர்கள். என்னை தவிர, தம்பி சொல்கிறான் பாருங்கள், என்னை தவிர ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன சீனாக இருந்தாலும் அதில் வந்து ஒவ்வொரு நடிகர்களை தெரிஞ்ச முகங்களை தான் நடிக்க வச்சுருக்கீங்க. அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக நிறையா ஊடகத்தில் இது சொல்லவே இல்லை, இந்த படத்தில் நிறையா நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் முக்கியமாக முக்கியமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இது நிறையா பேருக்கு ராமாவா இல்லையா, ராமாவா இல்லையா, அவர் நடிச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலின் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறோம், இந்த தீர்க்கதரிசி படத்தில் பார்க்குறோம். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பச்சரிசி புழுங்கரிசி, பச்சரிசி புழுங்கரிசி, நான் பார்த்த படம் தீர்க்கதரிசி. பச்சரிசி புழுங்கரிசி, நான் பார்த்த படம் தீர்க்கதரிசி. நடிப்புனா வடிவுக்கரசி, நடிப்புனா வடிவுக்கரசி, நான் பார்த்த படம் தீர்க்கதரிசி. கல் இருந்தால் அது ரேஷன் அரிசி, கல் இருந்தால் அது ரேஷன் அரிசி, கோப்பமாவன நான் பார்த்துட்டு வந்த படம் தீர்க்கதரிசி. படம் நல்லா அருமையாக இருக்குது. இந்த படத்தில் அஜ்மல் நடிச்சிருக்காரு, இவர் நடிச்சிருக்காரு. இவர் தான் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் அப்போவே நினச்சேன் இவரை போய் போட்டிருக்காங்களே என்னவாக இருக்கும் அப்படின்னு, நான் நினச்ச மாதிரியே இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஹீரோக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கோப்பமாவன இவர் நடிச்சிருக்காரு, நான் இவரை பார்த்துட்டு நினச்சேன் என்னப்பா யாரோ இந்தி நடிகர் இதில் வந்து நடிச்சிருக்காரு போல அப்படின்னு. இவர் பேர் என்ன, ஜெய்வந்த், ஜெய்வந்த்னு பேர் போட்டுருந்துச்சு. அப்பா ஜெய்வந்தே, நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைப்பா, ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருக்கிறீங்க, இந்தி நடிகர் மாதிரி இருக்கீங்க. உண்மையிலேயே போலீஸ் கதாபாத்திரத்துக்கு கொப்பமான, சும்மா 7 அடி இருப்பாருன்னு நினைக்கிறேன், உடம்புலாம் சும்மா ஃபிட்டாக பக்காவாக இருக்கிறீங்க. எப்படி அந்த போலீஸ் ட்ரெஸ் வந்து உங்களை நிற்க வச்சுட்டு மேலே துணியை போட்டு தைச்சாங்களா, இல்லை தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டாங்களான்னு தெரியல, கச்சிதமாக இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். பேர்னா ஜெய்வந்த், ஜெய்வந்த் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நீங்கள் நடித்தது உண்மையிலேயே நான் உங்களை மட்டும்தான் ஒத்து பார்த்துட்டு இருந்தேன். அதற்கு காரணம் அந்த போலீஸுக்கான அந்த மிடுக்கான அந்த தோரணையோடு இருந்தீங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், இன்றைக்கி நைட்டு வந்து சுற்றி போட சொல்லுங்கள். சுற்றி போகிறதுனா நானே சுற்றி போடுறேன், அவ்வளவு கண்ணு போட்டுறேன். உண்மையிலே சொல்கிறேன், போ எனக்கு வாய்ப்பு தராட்டியும் பரவாயில்ல, இந்த ஜெய்வந்த் என்கின்ற நடிகருக்கு நீங்கள் இனிமேல் எந்த கதாபாத்திரம் வேணாலும் தரலாம். ஏன்னா அவர் மற்ற நடிகர்லாம் நடிச்சிருக்கேன், அவங்களாம் எதுவும் குறை சொல்ல, ஆனால் இவர் ஆள் உயரமாக இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இவரோட பர்ஃபார்மன்ஸ், இந்த ஜெய்வந்தோட பர்ஃபார்மன்ஸு தனியாக தெரியுது, உண்மைதானே. அதனால் இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெய்வந்த் சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களை இந்தி நடிகர்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் ஹிந்திக்கு போயிடாதீங்க, நீங்கள் தமிழா இந்தியா தெலுங்கான்னு தெரியல, இருந்தாலும் நீ எல்லா மொழியிலையும் நடிக்கணும் சரிங்களா. உங்கள் ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்க்கும்போது
எப்படி இதுக்கு முன்னாடி வந்த அந்த போலீஸ் கதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. சின்ன சின்ன சீன்ஸு கூட புது நடிகர்களை எதுவும் போடாமல், என்ன மாதிரி நடிகர்களையும் போடாமல், நல்லா நிறையா சம்பளம் வாங்குகிற நடிகர்களை போட்டிருப்பீங்களே. ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், உங்கள் ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு, எப்படி வெந்து தணிந்தது காடு, தீர்க்கதரிசிக்கு வணக்கத்தை போடு. இவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருவான். எஸ்டிஆரின் பத்து தலை, ஜெய்வந்த்னா கெத்து தலை, கெத்து தலை. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பச்சரிசி புழுங்கரிசி, நான் பார்த்த படம் தீர்க்கதரிசி. நடிப்புன்னா வடிவுக்கரிசி, நான் பார்த்த படம் தீர்க்கதரிசி. கல் இருந்தால் அது ரேஷன் அரிசி, நான் பார்த்த படம் தீர்க்கதரிசி. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. இந்த பாடல் எழுதினவர் யார் தெரியுமா? நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அப்புறம் மறுபடியும் திட்டக்கூடாது. இந்த பாடலை எழுதியவர் யூடியூப் தளபதி, யூடியூப் நாயகன், வெள்ளிக்கிழமை நாயகன், யூடியூப் சூப்பர் ஸ்டார், இப்படி பல பெயர்களுக்கு சொந்தக்காரரான கூல் சுரேஷ் அவர்கள் தான் இந்த பாட்டை வந்து எழுதியிருந்தார். ஆக்சுவலாக இது வந்து திருக்குறளில் வர வரிகள். அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சார் இறந்துட்டதுனால அந்த குரலில் இதை வந்து சேர்க்க முடியல. கண்டிப்பாக இதுக்கு வந்து கமெண்ட்டில் திட்டுவாங்க பாருங்க. அதனால் வந்து சேர்க்க முடியல. அதனால் வள்ளுவரையா என்னை மன்னிச்சிருங்க. இன்னும் உங்களுக்கு அப்புறம் யாரும் எழுதுறதுக்கு வந்தாங்கனாக்கா இந்த வரிகளை நீங்கள் சேர்த்துக்குங்க. ம், இவரா, தயவு செஞ்சு சொல்கிறேன், இவரை வந்து நான் பார்த்ததில்ல, எனக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அப்படியா? ஆ, அதுதாங்க நான் தான் சொல்கிறேன். நாங்கள் இப்போ நீங்கள் கேட்டிங்களா, பதில் சொல்கிறேன் பாரு சார். நான் கேட்டதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன் சார். இவ்வளோ பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, இவரை மட்டும் நீங்கள் வந்து பர்டிகுலராக சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, கரெக்டு தான். தேட்டருக்கு 1000 பேர் படம் பார்க்க வராங்க, என்னையை மட்டும் ஆடியன்ஸ்லாம் என்னை பார்த்தோன்னா ஓடி வராங்களா, அதுக்கு என்ன காரணம்? அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இவருடைய நடிப்பு சிறப்பாக இருந்தது. அதனால் இவரை பற்றி நல்ல விதமாக சொல்கிறேன், புரியுதுங்களா? சத்யராஜ் சார் நல்லா நடிச்சிருக்காரான்னு நான் சொல்லவே தேவையில்லை. அவர் ஆல்ரெடி சூப்பரான நடிகர் என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு நான் பார்க்கும்போது, படத்தை பார்க்கும்போது, ஜெய்வந்தா, இந்த ஜெய்வந்த் இவரை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நடிகராக தெரிஞ்சார். ஆள் வேறு பல பலன்னு இந்தி நடிகர் மாதிரி இருக்கார். உண்மையிலேயே அங்கே உள்ளதிலே சத்யராஜ் சாருக்கு ஈக்குவலாக அந்த உயரத்தில் இவர் இருக்கார். அந்த படத்தில் நீங்கள் படம் பார்த்தீங்கனாக்க தெரியும், சரிங்களா? அஜ்மல் குள்ளமாக இருக்கார், நான் பார்க்கலையே. ஆமாம், இவர் கூட இந்த ஜெய்வந்த் கூட இருந்தார்னாக்கா அஜ்மல் குள்ளமாக தான் இருக்கார், சரிங்களா? என்ன சார்? ஆமாம் சார், நான் வந்து எல்லாமே பார்ப்போம் சார். சார், இன்னொன்று சொல்லிடுறேன் சார், சில குறைகளும் இருக்குது, அது என்னை வந்து தவறாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது, இந்த படத்தில் ஹீரோயின் இல்லை, இந்த மாதிரி வாலிபர்கள் படம் பார்க்கும்போது அப்புறம் என்ன நினைப்பாங்க, இவர் எப்படி நைட்டு வீட்டுக்கு போய் தூங்குவார் சொல்லுங்கள். இயக்குனர் மோகன் சார், சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வைக்காமல் இருக்கீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? இந்த மாதிரி வயசு பையன்லாம் நைட்டு போய் எப்படி தூங்குவான், இவன் பெட்ஷீட் பார்த்தீங்க எப்படி தூங்குவான், நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஹீரோயின் வைக்கிறது இல்லையா படத்துக்கு? இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் மோகன் சார், அண்ணு சுந்தரபாண்டியன் சார். நான் உங்களை பார்த்ததும் இல்லை. ஆ, நீங்கள் வந்து இனிமேல் அடுத்த படம் எடுக்கும்போது நீங்கள் வந்து மூணு நாலு ஹீரோயின் வைங்க, புரியுதுங்களா? மூணு நாலு ஹீரோயின் வைங்க, இந்த மாதிரி பெருசுங்களுக்கு சிறுசுங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க. அப்புறம் கொஞ்சம் லோக்கல்ல சொல்லுவாங்க ஆப்புக்கு குடுக்கறாங்க, இந்த மாதிரி எல்லாமே குடுக்கறாங்களே தவிர வாய்ப்பு யாரும் குடுக்கறது இல்ல. அதுக்காக நான் வந்து இப்போ வந்து அது சொல்லி சொல்லி நானே ரொம்ப வேலை போவாங்கப்பா அப்படின்னு ஆகி போச்சு. காரணம், என் நண்பன் சந்தானம் இருக்கார், என் நண்பன் சிம்பு இருக்கார், இரு கண்களாக இருக்காங்க, அவங்க என்னை பார்த்துக்கிறாங்க, அவங்க எனக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி வாங்கி தராங்க. இப்போ சமீபத்தில் கூட டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு என் நண்பன் சந்தானம் நடித்த படம் வந்து படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புளில் கூட பார்த்திங்கன்னா பாலான்னு ஒருத்தர் இருப்பார், குள்ளமாக இருப்பார், அவரை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. அவர் வந்து எனக்கு வந்து எந்த உதவியும் பண்ணுறதில்லை, ஆனால்
பேசும்போது பழகும்போது நல்லா இனிமையாக பேசுகிறாரு. அது வந்து என் காது வழியாக போய் மூக்கு வழியாக வந்து வாய் வழியாக வந்து ஒரு சந்தோஷத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன். இன்றைக்கி தேட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி பணம் கொடுத்தாங்க, ஓகே வந்துட்டீங்க, 5 லட்சம் அதான் ஆளெல்லாம் கூட 5 லட்சமா. இன்றைக்கி கேரளா ஸ்டோரின்னு ஒன்று போயிட்டுருக்கு, பெரிய ஒரு வம்பெடுத்துருக்காத தகவல் பரவிட்டுருக்கு சார். சார் நான் வந்து தமிழனாக இருக்கிறதுனால எனக்கு மலையாளம் தெரியாது சார். மலையாள வாடை மலையாள நான் சார், நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட மலையாள படம் பார்க்க மாட்டேன் தெரியுங்களா? ஆ நான் இல்லை சார், அதுதான் சார் சொல்கிறேன். நான் நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட மலையாள படம் பார்க்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கேட்பாங்க, ஏய் இப்போ அஞ்சரைக்குள்ளே இது பாப்பா போட்டா தாப்பா அஞ்சரைக்குள்ளே பெட்டி அப்படின்லாம் படம் போயெல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்போ கூட மலையாள படம் போய் பார்க்க மாட்டேன். அது காரணம், மலையாள படம் என்றாலே நிறையா பேர் தவறான கருத்தாக நினைச்சிங்க. மலையாள படம் என்றாலே அது வந்து உலக தரத்துக்கு உள்ளது. ஏன்னா நிறையா நேஷ்னல் அவார்டு வாங்கின படங்கள்லாம் பார்த்தீங்கனாலே அது வந்து அந்த மாதிரி மலையாள படங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற படத்தை நான் மலையாள படம் பார்க்கல சார், உங்களுக்காக நான் போய் பார்க்குறேன் சார். சரிங்களா, அது என்ன படம் பேர் என்ன சார் சொன்னீங்க? கேரளா ஸ்டோரி. ஆ சார் சார், நான் குங்குமம் மட்டும் சார் சார் இந்த குங்குமம் வச்சதை பற்றி அப்படி சொல்லாதீங்க சார். நான் குங்குமம் மட்டும் வச்சல சார், என் நண்பனை வச்சுருக்கேன், இவனை வச்சுருக்கேன், என் பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டை வச்சுருக்கேன், ஸ்கூல் படிக்கும்போது இன்னொரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுருந்தேன், இப்போ வந்து என் மனசுக்குள்ளே என் காயாவை வச்சுருக்கேன், வேறு யாரெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நான் பாவம் சார் நான். சரிங்களா, அந்த மலையாள படத்தை நான் பார்க்குறேன். சரிங்களா, படம் பேர் என்ன சொன்னீங்க? கேரளா ஸ்டோரி. கேரளா ஸ்டோரி அந்த படத்தை நான் பார்க்குறேன், உங்களுக்காக பார்க்குறேன் சார். சரிங்களா, தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அந்த படமே கமல் சார் பண்ணார்ல, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. கமல் சார் எந்த படம் பண்ணார்? கமல் சார் நிறையா பண்ணியிருக்காருங்க, அதை நான் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்க முடியாது சார். புரியுதுங்களா? தெரியல. ஆமாம் தெரியல தெரியல. வேற என்ன சார் பண்ணுறது சார்? ஒரு அப்படி இல்லை சார், படம் பார்க்கும்போது என் மனதை கவர்ந்தவர்கள் யாரோ அதை தான் சார் நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? பாஷா படம் பார்க்கும்போது என்ன சார் என்ன சார் பார்த்தீங்களா? அதான் அதான் பாருங்கள், ப்ரெஸ் மீடியா பீப்புள், அப்புறம் இது கமெண்ட் படிக்கிறவங்கள நீங்களே சொல்லுங்கள். ப்ரெஸ் மீடியா பீப்புளே சொல்கிறாங்க கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு. இது வந்து டைரக்டருங்களுக்கு ப்ரொடியூசருங்களுக்கு தெரியலையே சார், கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு. நான் நடித்தனாக உங்கள் பக்கம் படத்துக்கு தான் சார் சப்போர்ட்டு. நான் நடிக்காத படத்துக்கே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன், நான் நடித்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் சார். இயக்குநர்களே தயாரிப்பார்களே, நீங்கள் என் மீது கொஞ்சம் பார்வையை போட்டு பாருங்கள். ஒரு 4 கோடி 5 கோடி சம்பளம் வாங்குகிற ஆள் கூட அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு விஜய் சாரோட ஃபேனு, ரஜினி சாரோட ஃபேனு, அஜித் சாரோட ஃபேனு, சிம்பு சாரோட ஃபேனு, தனுஷ் சாரோட ஃபேன், இப்படி எல்லா ரசிகர்களுமே எனக்கும் ரசிகர்களாக இருக்காங்க. அப்போது நான் நடிக்காத படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது நான் நடித்த படமாக தான் நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்? நீங்களே யோசிச்சு பாருங்கள் சார். நீங்கள் பல பேருக்கு வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து நீங்கள் வந்து நடிக்க வைக்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் அவங்களாம் உங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? இல்லை சம்பளம் வாங்கினதோடு சரி, நான் தான் நாய் மாதிரி இப்போ நீங்கள் எனக்கு புறா போடாட்டியும் பால் ஊத்தாட்டியும் நான் உங்களுக்கு வாழை ஆட்டிகிட்ருக்கேன். அதுக்கு காரணம் சினிமா மீது நான் கொண்ட ஒரு மோகம்தான், ஆசை தான். சரிங்களா, நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எனக்கு 2 அம்மா, ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று சினிமா. சரிங்களா, அதனால தான் இந்த சினிமா படம் பார்க்க வந்தேன். தீர்க்கதரிசிக்கு படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் அதே மாதிரி இயக்குனர் சார் நீங்கள் வந்து நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து ஊ சொல்றியா மாமா, ஊ ஊ சொல்றியா மாமா இந்த மாதிரி சாங் இல்லை, அதனால் இந்த மாதிரி கிளடு கட்டைங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு சாங்கு வைங்க. சரிங்களா, ஆமாம் ஆமாம் சார், நல்லா வாங்கியிருக்கேன் சார், ஏகப்பட்டது வாங்கியிருக்கேன். சரிங்களா, நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன வாங்குறேன்றது தெரியும். புரியுதுங்களா, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வார்த்தைகள் நான் கேள்விப்பட்டதே இல்லை. திருவள்ளுவர்லாம் இப்போ உயிரோடு இருந்தாக்கா அவர் ரொம்ப அவரே சூசைட் பண்ணிப்பார். அப்படி வந்து கமெண்ட்டில் வந்து என்ன திட்டினா கூட பரவாயில்லைங்க. இந்த பச்சை சட்டை போட்டவரை திட்டுறாங்க, இந்த புளு சட்டை போட்டவரை திட்டுறாங்க, அந்த உயரமாக இருக்கார் அவரை திட்டுறாங்க, அந்த குள்ளமாக இருக்கார் இவரையும் திட்டுறாங்க. அது வந்து எனக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர்கள் ஒரு சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா, அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏங்க ஒரு கலைஞனுக்கு இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்கள்? ஒரு கலைஞனுக்கு இதை விட என்ன வேணும்? உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் இல்லையா, உண்மையிலேயே ஒவ்வொரு கலைஞருக்கும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் அவர் நாகராஜ் சார் ஏதோ கேட்குறாரு, இந்த கூட்டத்தை எப்படி கலைக்கிறது, பாம்பு வச்சு தகர்க்கிறது, ஏரோப்ளேன்லேருந்து எப்படி பாம்பு போகிறது அப்படின்னு நாகராஜ் சார் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன்.
எனிவே நீங்கள் இல்லாமல் நான் இல்லை சரிங்களா. உண்மையிலேயே நான் வந்து இன்னொரு பிறவியை எடுத்து வந்திருக்கேன்னா அது வந்து இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புளால தான். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வருஷம் வந்து நடிகர்கள் நிறைய பேர் இறந்துட்டே இருக்கிறாங்க. ஆ, நீங்கள் உடல்நிலை எப்படி வச்சுருக்கீங்க? ஆ, நல்லா கேள்வி கேட்டீங்க. உண்மையிலேயே நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன் மனோபால சாரை இறந்த அன்னைக்கு. உண்மையிலே இந்த வருடம் தரித்திரம் பிடிச்ச வருடங்க. உண்மையிலே தரித்திரம் பிடிச்ச வருடம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மனோபாலா சார், மயில்சாமி அண்ணன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா, இது நான் ப்ரெஸ் மீடியா பீப்புளெல்லாம் சொல்லவே இல்லை, ஒரு கார்த்திக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா, எங்கள் அப்பா கூட இறந்து நாளை மறுநாளோட ஒரு மாதம் ஆகுது, 30வது நாள் சாமி கும்பிட போகிறேன். உண்மையிலேயே இந்த வருடம் தரித்திரம் பிடிச்ச வருடம். தயவு செஞ்சு எம தருமா, நீ கொஞ்சம் நாளைக்கு எங்கன்னா போய் ரெஸ்ட் எடுது சரியா. என் செலவில் உனக்கு எதனா 5-star ஹோட்டலில் கூட ரூம் போட்டு தரேன், கொஞ்சம் நேரம் அங்கே போய் நீ ஜெல்சாவாக இருந்துட்டு வா சரியா. நீ அந்த எரும மாடு வேணாம், நான் உனக்கு குதிரை ரெடி பண்ணுறேன், நீ கொஞ்சம் நாளைக்கு ஊட்டி கோவா அப்படின்னு போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வா. தயவு செஞ்சு சினிமா பீப்புள்களை கொஞ்சம் நாளைக்கு வாழ விடு. இப்போ கமெண்ட்டில் போடுவாங்க, அவனுங்களாம் செத்துட்டானுங்க, நான் கூல் சுரேஷ் சாவாமல் இருக்கிறானப்பா அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா தெரியும், என்னை மக்களை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா அடுத்தவங்களை புண்படுத்தி அவங்க சந்தோஷப்பட்டாதானே அவங்களுக்கு சந்தோஷம், அதனால் அவங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் சரிங்களா. அதனால் எம்ம தர்மராஜா கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா. நன்றி நன்றி நன்றி.